என்ன பண்ண போற? கிட்னாப் கிட்னி எத்தியும் நானும் உங்க எல்லாரும் மாதிரி இருந்தா பத்திரம் பார்த்து நம்பிட்டேன். உங்களை ஏமாத்துற இந்த பைனான்சியர் என்னையும் சேர்த்து ஏமாத்திருக்கான். நான் மட்டும் என்ன, கடவுளா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திருவிளையாடல் ஆடுறதுக்கு. அப்படியா சித்தி? பாவம், எங்களை மாதிரி நீங்களும் நம்பிட்டீங்கல்ல. விடுங்க சித்தி, இந்த பாரதியோட திருவிளையாடல் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே சார், பண்ணிடுறேன் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். அன்னைக்கு ஒரு பையனோட அப்பா அம்மா காணோம்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? முதல்ல உட்காருங்க, சொல்லுங்க சார். அத விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்க தான் பையன் எங்க வீட்டுல இருக்கட்டும்னு அழைச்சிட்டு போனீங்களே. அது நான் இல்ல சார், அது என் பொண்ணு. அவதான் நான் சொல்றதை கேட்காம இங்கிருந்து பையனை கூட்டிட்டு போனான். அவளை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். அந்த பையனை என் பொண்ணோட பையன் நினைச்சு என் பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். அந்த பையனால என் பொண்ணோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்குது சார். என் பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எவ்வளவோ பாடுபட்டு சொன்னேன் சார், அவங்க கேட்கவே இல்லை சார். என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். அடப்பாவுமே, பாவம் பார்த்து உங்க பொண்ணு வாழ்க்கை பரிதாபமா போச்சே. சரி, நான் என்ன ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க சார். அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட சேர்த்துருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தல சார், அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை கொஞ்சம் கொடுங்க சார். அதை காட்டி இந்த பையன் காணாம போன பையன், இவன் என் பொண்ணோட பையன் இல்லன்னு சொல்லி மாப்பிள்ள வீட்டுக்காரங்கிட்ட ப்ரூவ் பண்ண வசதியா இருக்கும் சார். கம்ப்ளைண்ட் எழுதின ஒரிஜினல் பேப்பர் எல்லாம் கொடுக்க முடியாது சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார், கம்ப்ளைண்ட் பேப்பரோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடு. ஓகே சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது அந்த பையனை சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். அந்த பையன் வீட்டுல இருக்கிறதுனால என் பொண்ணுக்கு வாழ்க்கை அமையவே மாட்டேங்குது சார். அந்த பையனை வீட்டுல வச்சிருக்கிறது பூனைய மடியில கட்டிட்டு இருக்காம இருக்கு சார். சார், எப்படியாவது என் பொண்ணுக்கு வாழ்க்கை நீங்க தான் சார் ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, பாக்கலாம், போய் வாங்கிக்கங்க. சரிங்க சார், போயிட்டு. சார் ரொம்ப நன்றி சார், வரேன் சார், வரேன் சார், போயிட்டு வாங்க. ஹலோ, என்ன மேடம் ஏ ரூம் பக்கம்? நீங்க இப்ப ஏன் பக்கம் வருவீங்கன்னா? நான் ஓம் பக்கமா? அது கனவுல கூட நடக்காது. ஆனா நீங்க வருவீங்க சித்தி, நான் உங்களை வர வைப்பேன். என்ன, இந்த கோமதி கிட்டயே சவாலா? சவால் இல்ல சித்தி, இது பாரதியோட சபதம். என்ன சபதம் பண்றியா, இல்ல ஏதாவது காமெடி கிமெடி பண்றியா? சித்தி, நீங்க பண்ணணும்னு நினைச்ச சீரியஸ காமெடி பண்ண, அத நீங்க கண் கூட பாத்தீங்கல்ல. ஏய், நீ எதை சொல்ற? நீங்க செட் பண்ணி அனுப்பி வச்சீங்களே ஃபைனான்சியர, அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சனே, அத சொன்ன. ஏய், அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓ, இப்படி எல்லாம் ஒரு கதையை சொல்லி என்ன கவுக்கணும்னு பாக்குறியா? நான் கதையும் விடல, உங்களை காவுக்கவும் திட்டம் போடல. நான் செஞ்சது உங்க சதிய உடைச்சு உண்மைய வெளியில வர வச்சதுதான். அந்த ஃபைனான்சியர் உங்க மேல இருந்த விசுவாசத்துக்கு உங்களை காட்டி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா தர்மம் அதர்மத்தை அழிச்சு உங்க வேஷத்தை கலைச்சிருச்சு பாத்தீங்களா? அந்த தர்மம் இந்த பாரதி கோமதி சித்தி. என்ன திமிர் இருந்தா என் பேரை சொல்லுவேன். உங்க பேரு சொல்லக்கூடாதா? கூட பிறந்தவருக்கே
கொழி பறிச்ச உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என்னடி சொன்ன? உங்கன கைய எனக்கு உடைக்கவும் தெரியும், உங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வைக்கவும் தெரியும். அப்படி செஞ்சா உங்க மானம் போகும், உங்க மரியாதை போகும், நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. பாக்குறீங்களா? என்னடி சொன்ன? மிரட்டறியா? இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு உங்ககிட்ட சாட்சி இருக்கா? சித்தி, முழுசா நெறிஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு போடுறதும், எங்க அப்பன் குதிரைக்குள்ளேன்னு கும்மாலம் போடுறதும், குப்புற விழுந்ததுக்கு அப்புறம் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்றதுக்கெல்லாம் சாட்சி வேணுமா கோமதி? சித்தி, இனியாவது நீங்க இந்த வீட்டு நிம்மதியை கெடுக்காம இருந்தா நானும் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இல்லனா? இல்லனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? சித்தி, நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். ஏய், நான் நடுத்தெருவுல நின்னாலும் நிப்பனே தவிர நீ சொல்ற எதுவுமே நடக்காது. நடக்கும். இந்த பாரதி நடத்தி காட்டுவா. நீங்க என்ன சதி செஞ்சாலும் அதை முறியடிச்சு உங்க முகத்தெரிய கிழிப்பன் சித்தி. ஆனா நீங்க தான் காரணம்னு யார்கிட்டயும் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களை திருத்தி இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அன்பு காட்ட வச்சு உங்களை என் வழிக்கு கொண்டு வருவேன். ஏய், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கோமதியை யாரும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. பாக்கலாமா? அதையும் பார்க்கலாம் சித்தி. ஆல் தி பெஸ்ட்.